பரிபூர்ணமாய் பெறிற்று. யாரிடத்துல பெறிற்று? என்னிடத்தில் பெறிற்று. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கிருபை கொஞ்சமா பண்ணி அனுபவிச்சிருக்கலாம். எனக்கு சாப்பாடு இல்ல, ஆண்டவர் கிருபையா சாப்பாடு போட்டார், அது ஒரு கிருபை. நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், கிருபையா ஆண்டவர் பாதுகாத்தார், ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வந்துட்டான், ஆனா கொஞ்சம் தான் மயிரலையில தப்பிச்சேன். இதுவும் ஒரு கிருபை தான். பகல் காலையில வேலைக்கு போறதும் மாலையில வீட்டுக்கு திரும்பி பத்திரமா திரும்பி வர்றதும் அதுவும் ஒரு கிருபை தான். எத்தனையோ கிருபைகள் இல்லை, எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் அதுல பரிபூர்ண கிருபை என்று சொல்லி ஒரு கிருபையை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். லேலுயா, கிருபையில என்ன கிருபை? பரிபூர்ணமான கிருபை. இந்த பரிபூர்ணமான கிருபையை அங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே அது பெருகிற்று, பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று என்னுடைய வாழ்க்கையில பெருகிற்று என்று சொல்லி சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பரிபூர்ண கிருபை பெருக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையில ஒரு சில காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில கிருபை கொஞ்சமா வேணுமா, பரிபூர்ணமா வேணுமா? பரிபூர்ணமா வேணுமா? பரிபூர்ணமான கிருபை வேணுமா? இல்லையா? இந்த வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க, அங்கே நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஐயோ, பவுல அப்போஸ்தலன் வாழ்க்கையில அது பரிபூர்ணமா பெருகிருக்கலாங்க, ஏன் வாழ்க்கையில பெருக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பவுல அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யாருக்கு பெருகிச்சு அந்த கிருபை, யாருடைய வாழ்க்கையில பெருகிறது என்று சொல்லி பார்ப்போமானால் அது ஆச்சரியமா இருக்கும். நான் வாசிக்கலாமா? அதுக்கு முந்தின வசனம் 13வது வசனத்தை நான் வாசிப்போம். முன்பே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். பாருங்க, யாருடைய வாழ்க்கையில பெருகிச்சு அப்படின்னா, தூசணம் பண்ணிட்டு இருந்தவருடைய வாழ்க்கையில, கொடுமையாய் வாழ்ந்துடைய வாழ்க்கையில, அவன் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையில, இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிகளில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில கிருபை அது பரிபூர்ணமாய் பெருகிச்சு. யாரு கொடுமை செய்து கொண்டிருந்தவன்? அது அடுத்த வசனத்துல 15வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே தொடர்ந்து அதே போல சொல்லுகிறதை பார்க்கலாம். வாசிப்போமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. அப்படிப்பட்ட பாவிகளிலே பிரதான பாவி நான். முதல் பாவி யாருங்க? பிரதான பாவி. பாவிகள்ல முதல் பாவி யாரு? பைபிள் எழுதியிருக்கிற வசனத்தை வச்சு சொல்லுங்களா, யாருயா? பாவியில பிரதான பாவி யாரு? நாம். சிறுவையில் அறையப்பட்ட கல்ல அவன் பெரிய பாவி இல்லையா? யாருங்க பிரதான பாவி? அந்த வசனத்தை வாசித்தா அது நான் சொல்லுவேன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்றாரு பாருங்களேன், பாவியா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் உள்ளது. அந்த பாவிகளிலே பிரதான பாவி நான். அப்பனா இந்த கிருபை பரிபூர்ணமா யாருடைய வாழ்க்கையில பெருகும் அப்படின்னா, யார் வாழ்க்கையில? பாவி வாழ்க்கை. பாவியாகிய பாவியாகி என்னுடைய வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணுகிறார். எவ்வளவு தூரம் பெருக பண்ணுகிறார்? பரிபூர்ணமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பெருக பண்ணுகிற தேவன் அவருடைய அந்த பரிபூர்ண கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அங்கே பவுல அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் கொடுமை செய்கிறவனாக இருந்தேன், தூசிக்கிறவனாக இருந்தேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் அவர்களை தூசித்து அவர்களை இழிவுபடுத்துகிறவனாக, அவர்களை வேதனைப்படுத்துகிறவனாக, அவர்களை கொடுமை செய்கிறவனாக காணப்பட்டேன். ஆனாலும் என்னே ஆண்டவர் இரக்கம் காண்பித்து இன்றைக்கு பரிபூர்ண கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண கிருபையை நானும் அடைந்து கொள்ள வேண்டும், நான் அடைந்து கொள்ள வேண்டும். அவர் பாவிகளிலே பிரதான பாவியாக இருக்கிறார்.
வைத்திருக்கிறாரே அந்த கிருபையை குறித்து அவர் பவுல் அப்போஸ்தலர் மீண்டும் இன்னொரு அதிகாரத்துல சொல்லும் பொழுது ரோமர்களது நிருபம் 5வது அதிகாரத்துல அவர் 20வது வசனத்துல சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர்களது நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாகி பெருகிச்சு. இல்லையா? இப்ப கிருபைய பெருகப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிச்சு. உடனே மக்கள் நினைச்சுக்குவாங்க, அப்ப நம்ம நிறைய பாவம் செஞ்சோம்னா கிருபை நிறைய பெருகும். இல்லையா? ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா கிருபையில கிருபை நம்மிடத்துல பெருகும்படிக்கு பாவத்துல நிலை இருக்கலாமா? கூடாதே, பாவத்துக்கு மறித்த நாம் இனி பாவத்திற்கு பாவத்தில் எப்படி பிழைப்போம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாவத்திற்கு மறித்தபடினால்தான் கிருபையை பெருகுது. அங்கே கிருபை பெருகிறதுக்கு ஆண்டவர் வந்து பாவம் செய்கிறவர்களுக்கும் கிருபையை பெருகப்படுகிறார். பாவம் செய்து விட்டேனே, இனிமேல் நான் எப்படி கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்டார். அந்த பாவம் பெருகிற இடத்திலும் கர்த்தர் கிருபையை பெருகப்படுகிறார். அல்லேலூயா! பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த பாவத்தை விட்டு வெளியே வருது. அந்த பாவத்திலே முங்கி போகாம இருக்கிறதுக்கு, அந்த பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டு விலகி போகாமல் இருப்பதற்கு, ஐயோ இனிமே நான் இந்த தேவனிடத்தில் எப்படி போவேன் என்று சொல்லி வழி விலகி போய்விடாமல் இருப்பதற்காக அவர் பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகப்படுகிறார். இப்படிதான் தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிறது. லேலுயா! யாருக்கு பெருகிறது? நன்றாய் புரிந்து கொள்வோம். பாவியாயிருந்து நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே பாவம் செய்த நான், அவிசுவாசத்தினாலே தெரியாத படிக்கும் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய கிருபையை உணராத படிக்கும் பாவம் செய்து கொண்டிருந்த எனக்கு அவர் இரக்கம் செய்து இரக்கத்தை கொடுத்து அவர் கிருபையை அதிகமாய் பெருகப்படுகிறார். லேலுயா! இப்படிப்பட்ட கிருபையை பெருகப்படுகிற அந்த தேவன், அந்த கிருபையில ஹல்லேலூயா, நாம் ஒரு நாளும் இந்த கிருபை ஆண்டவர் பெருகப்படுகிறபடினாலே நாம் நம்முடைய ஹல்லேலூயா பாவத்தினாலோ நம்முடைய பலவீனத்தினாலோ நம்மிடத்துல ஏதோ ஒன்று இல்லை என்பதினாலோ நாம் ஒரு நாளும் குறைந்து போகவில்லை. லேலுயா! கிருபை ஆண்டவர் வந்து அதிகமாக கொடுக்கறதுனால நம்ம வந்து ஐயோ என் வாழ்க்கை இருமை எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற நாள் அப்படி ஒரு நேரம் வராது. லேலுயா! அப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாகாது. ஏனென்றால் அவருடைய கிருபை எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியது. லேலுயா! இந்த உலகத்துல ஆதாம் வந்து பாவம் செய்தானா? பாவம் செஞ்சனால பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் பாவிகளா மாறிட்டாங்க. புரிஞ்சுதா? எப்படின்னு சொல்லி வச்சுங்கன்னா மலை மேல ஒரு கல் இருந்து வச்சுக்கோங்களேன், அது உருட்டி தள்ளி விட்டாச்சுன்னா அது கீழே வந்துடும், கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் கீழே இருக்கிற கல்லை மேலே ஏற்றணும்னா முடியுமா? ஆ, மேலே இருக்கிற கல்லை கீழே தள்ளலாம். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஆதாம பாவத்தில் விழுத்துன்றது வந்து எளிதாக இருந்திருக்கலாம். ஆனால் பாவத்தில் இருக்கிறவங்கள திரும்ப பரிசுத்தமாக மாற்றுறது எளிதா? அது எளிது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்ய வந்தது. அதனால அந்த காரியங்களை நாம் பேசாதபடிக்கு நாம் இரண்டு கொரிந்தியர் புஸ்தகத்துல அந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த கிருபையினாலே அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மையை குறித்து அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ரெண்டு கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நாம் வாசிக்கலாமா? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் என்ன செய்யும் பூர்ணமா? ஆண்டவரை நான் பாவம் செய்யாம வாழணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவரை திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஈடுபட நான் எப்படி பிழைப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கப்பல் ஆடுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, இந்த வாழ்க்கையில இதோடு முடிந்தது என்று சொல்லி அவிசுவாசம் உள்ளவனாய் மாறிவிட்டேன் ஆண்டவரை. இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவருடைய கிருபை நம்மை காண்கிறது.
அந்த கிருபை அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது. கடல் கொந்தளிக்கிற நேரத்துல, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் அதிகமாய் பெருகிற நேரத்துல, அங்கே என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாத நேரத்துல, நான் மூன்று முறை ஆண்டவரை அப்பா என்னுடைய பலவீனத்துல இந்த சாத்தானினால கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கர்த்தாவே அப்பா இந்த முள் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி மூன்று முறை ஜெபித்து நீ பதில் தராத நேரத்துல அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என்பன பூரணமாய் விளக்கும். மகிமையான பிள்ளைகளே, ஐயோ பாவத்திலே நிலை நிற்கிறதை பற்றி சொல்லவில்லை, பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு அந்த நேரத்தில், ஐயோ பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி சொல்லுகிற அந்த நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த கிருபை அவருக்கு நமக்கு போதுமானதா இருக்கிறது. இந்த வசனங்களிலே நாம் ஆராய்ந்து பார்க்குமானால், ஆயக்காரன் ஒரு நாள் ஜெபம் பண்ணினான், தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, அவன் மகா பெரிய பாவி என்பதை, நான் தான் பிரதான பாவி என்பதை உணர்ந்து, அவன் அங்கே மார்பை அடித்துக் கொண்டு அவன் ஜெபித்த அந்த நேரத்திலே அவருடைய கிருபை அவனுக்கு போதுமானதா இருந்தது. அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவ்வளவு பாவத்தை நீக்கி போடுவதற்கு அவருடைய கிருபை போதுமானதா இருந்தது. கெட்ட குமாரன் அவன் எவ்வளவோ தூரமாய் போய்விட்டான். ஹல்லேலூயா. உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொத்தில் பாதியை வாங்கிக் கொண்டே போய்விட்டான். திரும்ப வந்தா பங்கு கிடைக்குமா? ஹல்லேலூயா. திரும்ப வந்தா பங்கு கிடைக்குமா? அந்த தேவனிடத்துல பங்கு கிடைக்குமா? அவரை நான் மறுதளித்து போய்விட்டேன், எவ்வளவோ தூரமாய் போய்விட்டேன், இனிமே நான் திரும்பி வந்தால் அந்த தேவனிடத்துல எனக்கு பங்கு உண்டா? ஹல்லேலூயா. அங்கே பங்கு இல்லை என்று சொல்லி சொல்வதற்காக ஒரு அண்ணன் இருக்கிறான். உனக்கு இந்த வீட்டுல பங்கு இல்ல, நீ எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். ஆனா அந்த தேவனுடைய கிருபை அந்த இடத்துல மீண்டும் கர்த்தரை, இயேசுவை நமக்கு சொந்தமாக்குகிற பங்கை உண்டு கொள்வதற்கு அவருடைய கிருபை போதுமானதா இருக்கு. அங்கே திரும்ப கிருபை அதற்கும் போதுமானதா இருக்கிறது. கிருபை ஒன்றுக்கும் குறைந்து போகாது. நாம் சொன்னது போல ஆதாமுடைய பாவத்தினாலே எல்லாரும் கீழே தள்ளப்பட்டார்கள், பாதாள வரைக்கும் தள்ளப்பட்டார்கள். பாதாளத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை மீண்டும் பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரு பலன் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபை மகா பெரியது, அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் பெரியது. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் பெறுகிறது. பாவம் செய்தவன் பிரதான பாவி என்று சொல்லி தன்னை குறித்து அறிக்கையிடும்படிக்காக இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா அந்த கிருபை பரிபூர்ணமாய் பெறுகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த கிருபையின் பெருக்கத்தை குறித்து ஒரு பாடல் கூட பாடுவது உண்டு. நம் பலவீனத்தில் அவர் பலன் நல்குவார் பரிபூர்ணமாய், நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காகவே அவர் ஜீவிப்பதால். அந்த கவி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கவி, நம்ம எல்லாரும் பாடி குழுவை தெரிந்தவர் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமா, நாடுவோமே மாறா கிருபையே, நமக்காகவே அவர் ஜீவிப்பதா. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியா பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே, நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீதே. நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்தவன் நம் பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூர்ணமான். பலவீனமா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லுவோமானால் அந்த இடத்திலே தானே அவருடைய பலன் பரிபூர்ணமாயிருக்கிறது. அந்த பலவீனத்துல எந்த இடத்துல என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, நான் தோற்று போய் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அந்த பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. நாம் அதை உணர்ந்து இந்த பாடல் இந்த கவியை இன்னும் ஒரு முறை கூட நான் பாடுவேன். நம் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமாய்
உங்கள் நல்கிடுவார் பரிபூர்ணமாய், நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காகவே அவர் ஜீவிப்பதாம். நான் பாடலாமா? நம்பல வீடத்தில் நல்கிடுவார் பரிபூரணமாய், நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காகவே அவர் ஜீவிப்பதாம். அந்த கிருபை எவ்வளவு உயரத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். இதனால சொல்ற ஆண்டவரே, நான் சாதாரணமான ஒரு பாவத்தில இருந்து கூட விடுதலையாக முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை செய்யாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறதுல எல்லாம் விழுந்து விழுந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய கிருபை நமக்கு போதும் என்று சொல்லி சொல்லுகிறதே. எவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு தூரத்திற்கு, எவ்வளவு உயரத்திற்கு என்று சொல்லி நாம் கேட்போம். ஆனால் இப்படிதான் ஆண்டவர் கிருபை பாராட்டுறார். ஏதோ நம்ம கிருபையா புரட்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கிருபை மாத்திரமா என்று சொல்லி கேட்டால் அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்துக் கொண்டே வருகிறார் என்பதற்கு மாத்திரமல்ல அந்த கிருபை. அந்த கிருபை நாளே தேவன் நமக்கு கொடுக்கிறது. அந்த கெட்ட குமாரனை போல, அந்த கெட்ட குமாரன் அவன் ஒன்றும் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்தான் என்று சொல்லி சொல்லுகிறவனுக்கும் மீண்டும் அந்த வீட்டிலே குமாரன் என்கிற பங்கை கொடுக்கிற தேவன் அல்லவா? அல்லேலூயா. அவர் கிருபையை எவ்வளவு தூரம் கொடுப்பார் என்று சொல்லி நாம் கேட்போமானால், எபேசியர்களது நிருபம் 2வது அதிகாரத்துல நாம் அங்கே அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி சொல்லுகிற அந்த வசனங்களிலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எபேசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஏற்கனவே செஞ்சு முடிச்சது போல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, வரும் காலங்களிலே விளங்க செய்வதற்காக அவர் செய்ய போகிறத, நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற போகிறத ஏற்கனவே முடித்தது போல எழுதியிருக்கு. இல்லையுதான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போத சில ராஜாக்களை பார்த்து பற்றி சொல்லும் போத சில டீச்சர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு இலக்கணம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? ஒரு ராஜாட்ட போய், ராஜாவே எனக்கு இப்படி கஷ்டம் இருக்கு, ஏதாவது கொடுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா தந்தேன் அப்படிமா. என்ன செய்வாரு? தந்தேன். அவர் இன்னும் தரல, இப்பதான் போய் கேட்டிருக்கு. ஆனா அவர் பதில் சொல்றத தந்தேன் அப்படிமா. அது வந்து ஒரு இலக்கணம். என்ன இலக்கணம்? அவர் பேருனா மறந்து போச்சு. அது தந்தேன். வரப்போது இன்னும் வரல, வரப்போது வருங்காலங்களே நடந்துரும். ஆனா ஏற்கனவே ராஜா என்ன சொல்லிட்டாரு? இப்ப தந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ராஜாவே தந்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இனிமே கண்டிப்பா கிடைக்குமா கிடைக்காதா? அது போலதான் இந்த வசனம் சொல்லுது. வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக, எதை விளங்க செய்வதற்காக? அவருடைய கிருபையின் மகா மேன்மையை ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக. கிருபை மட்டும் நம்ம ஒரு நாள் குறைச்சு நினைச்சிட வேண்டாம். கிருபையை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில குறைந்தது என்று சொல்லுங்க. கிருபையா இருந்த ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்கறத ஒரு நாள் குறையா நினைச்சிடாதீங்க.
ஆண்டவரே என் வாழ்க்கையில கிருபையா இருங்க, என் மட்டும் கிருபையா இருங்க அப்படிங்கறது மட்டும் ஒரு நாள் குறைவு அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை தான் ஆண்டவர்கிட்ட போய் கிருபை கிருபைன்னு கேட்டுட்டு இருக்கு. எத்தனை தடவை கேட்கலாம் சொல்றாரு, நம்ம மனசுகிட்டே சொல்றாரு, நீ ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்கணும்னா எவ்வளவு நாளைக்கு மன்னிக்க, எவ்வளவுத்தனை தடவை மன்னிக்கணும்னா 7 20 தடவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. அது 7 20 தடவை அப்படிங்கிறது, 7ங்கிறது பூர்ணமா மன்னிக்கமா, 70 அப்படிங்கிறது உங்க வயசு இல்லையா, 70ங்கிறது என்னது வயசு, உங்க வயசு வாழ்நாள் முழுசும் என்ன செய்யணும், மற்றவங்கள பூர்ணமா மன்னிக்கணுமா. ஒரே நாள்ல அவன் 7 தடவை தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாலும் என்ன செய்யணுமா, மன்னிக்கணும்னு சொல்லி அவர் சீஷர்களுக்கே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்ப அவர் எப்படி மன்னிப்பார்னு பாத்துக்கோங்க, அவர் எப்படி மன்னிப்பார் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அவர் சொல்றாரு, வரும் காலங்களிலே அவருடைய கிருபையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக அவர் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதத்திலே அவரோடு கூட ராஜாக்களாய் அமர்ந்திருக்கும்படிக்கு செய்திருக்கிறார். எங்கெங்க பாக்குறோம் எங்க வாழ்க்கையை, நீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்க நிலைமை, எங்க சூழ்நிலை, எங்க பரிதாபங்கள்லாம் எங்க இருக்கு. நாங்க எப்படி தடுத்து தடுக்கி தடுக்கி விழுந்துறோம், லேசா புல்லு தட்டுனா கூட கீழே விழுந்துடுறோம் லேபியா. எப்படி ஒரு சின்ன காட்சி அருவருப்பான காட்சியை காமிச்சாலே நம்ம வந்து மொபைல் போனுக்குள்ள போயிடுறோம். இப்படிலாம் அவ்வளவு சின்ன சின்ன காரியத்துல கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் அருவருப்புகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். இப்படிப்பட்ட விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எனக்குமா எனக்குமா அவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு உயர்வு. இயேசு கிறிஸ்து எங்க வீற்றிருக்கிறார், இதனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அந்த சந்தோஷம் இருக்குது, அங்க வந்து அதிகாரம் இருக்குது, விசாசை கால்களுக்கு கீழே விதிக்கிற வல்லமை இருக்குது. நேர்மையா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களை நம்மள எல்லாரையும் அவர் அந்த இடத்துல உட்கார் படிக்கு செய்திருக்கிறார். நேர்மையா என்னைக்கு செய்யறாரு, சிலுவையில் என்னைக்கு அவர் மறித்தாரோ அந்த நாளிலே அவர் செய்து முடித்து இருக்கார். நம்ம தான் பெற்றுக்கொள்ளல லேலுயா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அதை படிக்க போறோம், கிருபையின் அந்த பரிபூரணத்தை அடைவது எப்படி. பரிபூர்ணத்தை அடைவது எப்படி, இது அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வசனத்தை ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவனாகிய ஆதாம் மூலமாய் மரணம் பூமியில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக விழுந்திருந்தாலும் பாவ மரணத்திற்குள்ளாக விழுந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரினாலே அந்த கிருபையின் பரிபூர்ணத்தை பெற்றவர்கள், அந்த நீதியினாலே கிடைக்கிற அந்த நம்பிக்கையில ஒரு பரிபூர்ணத்தை பெற்றவர்கள், அவர்கள் அப்படி ஒரு கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருந்து அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயம். நிச்சயம் சொன்னாலே பைபிள்ல நிச்சயம் தான், அதிக நிச்சயம் சொல்லி சொன்னா அதிக நிச்சயமா இல்லையா, நிச்சயம்னாலே நிச்சயம் தான், இது அதிக நிச்சயம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா, எனக்கு மகா ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபையின் பரிபூர்ணத்தை தருவார் என்று சொல்லி உணரும் பொழுது அது ஆச்சரியம் ஆச்சரியம். அவருடைய அன்பின் எல்லை அகலம் அகல உயரம் நீளம் என்னதென்று அறிய முடியாத அந்த அன்பை அல்லேலூயா அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்படிக்கு தெரிகிறது. கொஞ்சம் பார்க்கும்படிக்கு புரிகிறது அவருடைய அன்பின் அகலம் எவ்வளவு, அவருடைய அகலம் எவ்வளவு. என்னையுமா ஆண்டவரே, என்னையுமா அப்பா, நான் என்னுடைய பாவங்களை எழுதி வைத்தால் இந்த உலகத்தில் எல்லாரும் காவி துப்பி விடுவார்கள் ஆண்டவரே. அப்ப
அப்படிப்பட்ட என்னுடைய எண்ணெய்மா ஆண்டவரே, நீர் இவ்வளவு தூரத்திற்கு உயர்த்தி உம்மோடு கூட ஆளுமை செய்யப்படுக்கி வைத்தீர், அதையும் அதிக நிச்சயம் என்று சொல்லி சொல்லி வைத்திருக்கிறீர்யா, அதை அதிக நிச்சயம் என்று சொல்லி வைத்திருக்கிறீர்கள் என்பது எவ்வளவு ஆச்சரியமானது என்று கேட்கிறேன். அந்த உயர்ந்த கிருபையில, அந்த கிருபையை, இந்த பரிபூரணத்தை, கிருபையின் பரிபூரணத்தை அடைந்தவர்கள், கிருபையின் பரிபூரணத்தை அடைந்தவர்கள். அப்படி கிருபையின் பரிபூர்ணத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள், மூன்று குறிப்புகளை மாத்திரம் நாம் வேகமாய் பார்த்து நாம் முடிக்கிறோம். சுருக்கமாய் நான் பார்க்க போகிறோம், பூர்ண கிருபையை பெற்றுக் கொள்வது எப்படி, அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவது எப்படி, அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்வது எப்படி, அந்த பூர்ண கிருபை. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே இல்லையா? என்ன அது நிர்மூலமாக இருக்கிற கிருபை? இது வந்து பூரண கிருபை இல்லையா? நிர்மூலமாக இருக்கிற கிருபை. அந்த இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் எல்லாரும் சாப்பிடும்படிக்கு அவர் மழையை பெய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது தமது மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அது அவர் எல்லாருமேலும் வைத்திருக்கிற கிருபை. அவர் கிருபையினால்தான் எல்லாரும் இருக்கிறார். யாரும் கிருபை இல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியும். நான் நல்லவனாலா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி, அவன் கிருபை இல்லாம ஒருத்தர் நிக்க முடியாது. ஆனா நம்ம இன்றைக்கு பார்க்கிற அந்த கிருபை, இந்த சின்ன சின்ன கிருபையை பற்றி அல்ல. முதலாவது நாம் அந்த பூர்ண கிருபையை வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். முதலாவது என்ன செய்யணும், கிருபையை கேளுங்கள். முதல்ல என்ன செய்யணும், கிருபைய கேளுங்க. இரண்டாவது கிருபையை நம்புங்கள். கிருபை என்ன செய்யணும், கிருபை தருவாரா ஆண்டவர், கிருபை தருவாரா தருவாரா? அது நம்முடைய அந்த ஆயக்காரனை போல மார்பில் அடித்து கொண்டு அந்த பாவத்தை உணர்ந்து நிற்கிற அந்த நேரத்தில், அந்த பாவத்தை உணர்ந்து நிற்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் கிருபை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நாம் நம்புவேன். பாவத்தை உணர்ந்து இந்த பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லி ஒரு நாள் நான் உணர்கிற அந்த நேரத்துல, அந்த நேரத்துல அவருடைய கிருபையை நம்பி எழுந்து நிற்க முடியுமா? நான் கிருபையை நம்ப வேண்டும், கிருபையை கேட்க வேண்டும், கிருபையை நம்ப வேண்டும். நாம் அந்த கிருபையினால நாம் இப்பொழுது வாசித்த 1 தீமோத்தேயு 1:14 வசனத்துல வாசித்த அந்த விசுவாசத்தோடும் அன்போடும் பெருக வேண்டும். விசுவாசத்தோடும் அன்போடும் நாம் பெருக வேண்டும். அந்த நம்பிக்கை பூர்ணமாய் மாற வேண்டும். விசுவாசத்தோடும் அன்போடும் நாம் பெருக வேண்டும். கர்த்தராமே, இந்த மூன்று குறிப்புகளை இருக்கிற கொஞ்ச நேரத்துல சுருக்கமாய் பார்த்து நாம் முடிப்பதற்கு கர்த்தருடைய எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம் சுருக்கமா தான் பார்க்க போறோம். முதல்ல கிருபை கேட்கணும், லேலுயா. இரண்டாவது கிருபைய நம்பணும். மூணாவது அன்புல பெருக வேண்டும், லேலுயா. அன்புல பெருக வேண்டும். இந்த மூன்று குறிப்புகளை நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34:9 அங்கே இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு தான் அதற்கு முந்தின வசனங்களிலே கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் தேவனுக்கு எரிச்சலை கூட்டி கோபத்தை உண்டாக்கி தேவன் அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லி அவர் தம்முடைய கோபத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல, பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார், அவர்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி, அவர்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அங்கே பற்றி எழுந்து கொண்டிருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக அங்கே மோசே செய்த அந்த ஜெபத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 34:9 ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். பாருங்களேன், ஆண்டவர் கோபம் பத்தி எரியும் போது அவருக்கு முன்னால நின்று ஜெபம் பண்ணணும்னா
இப்படி ஒரு ஜபத்தை ஆண்டவருடைய கோபத்தை பார்த்துட்டு பயந்து ஓடி இருக்கணும். அதுக்கு பதிலாக அங்கே ஒரு ஜபம், என்ன ஜபம் பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நேரடியாக கிருபையை கேட்குறோம். ஆண்டவரே உடைய கிருபையை தாங்கப்பா தந்து முதல்ல ஆண்டவரே எங்கள் மேலே கோபப்பட்டு நீங்கள் வெளியே போகாமல் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் நடுவில் இருந்துருங்க. நம்ம பாவம் செஞ்சோமே ஆண்டவர் கோபப்பட்டார்ல, ஆண்டவர் கோபப்பட்டனால இப்போ ஆண்டவரை விட்டுட்டு இன்னும் அந்த ஆண்டவரத்தை போய் போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்காம அந்த மோசையை கேட்குறாரு, எங்கள் மத்தியில் எழுந்துருங்க, எங்கள் எங்கள் வீட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வாங்க. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர், நாங்கள் ரொம்ப மோசம்தான் ஆண்டவர், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர், அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்கிறாங்க, அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து எங்களை சுதந்திரமாக வேற வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொந்தமா வச்சுக்கோங்க. இப்படி ஜெபம் பண்ண முடியுமா? நீங்க ஜெபம் பண்ண முடியுமா? ஆண்டவர் கோபத்துல பச்சை எரிஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு முன்னால் நின்றுட்டு இப்படி ஒரு ஜபத்தை பண்ணணும்னா எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய கிருபையை வந்து வேணும்னு சொல்லி நினைச்சேன். அவர் கிருபை இல்லாமல் அந்த பூமியில் நம்ம வாழ முடியாது, அவர் கிருபை தான் எனக்கு வேணும். அவர் கோபத்தில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளு மோசே, நான் அவங்க எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் எல்லாரையும் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மோசை நடுவில் போய் நின்றுக்கிட்டு அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு பார்த்தீங்களா, அதே போல் நம்ம கிருபை தான் ஜெபிப்போம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை முதல்ல அப்பா நான் பாவிதான் ஆண்டவரை, ஆனால் எங்கள் வீட்டை விட்டு நீங்க போகாதீங்க, கேட்கலாமா? இல்லையா, எங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ஆண்டவர், எங்க வீட்டுக்குள்ள நடுவில் எழுந்திருங்க, எங்க வீட்டு நடுவில் நீங்க இருங்க, கேட்கலாமா? நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து வீட்டுக்குள்ள வந்தா ஐயோ அவர் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரா, அதனால அவர் வெளியவே இருக்கட்டும், அவரு வெளியவே இருக்கட்டும், அவர் கிருபை வேணுமா? கிருபை வேணும், ஆனா அவர் வேணாம். எப்படிங்க கிருபை வேணுமா? அவர் வேணுமா? அவர் இருந்தாங்கன்னு கிருபை கிடைக்கும்ல, அவர் நீர் வேண்டாண்டவர உங்க கிருபை மட்டும் கொடுங்க, இல்லையா அப்பா வேண்டாம், அப்பா சொத்து மட்டும் வேணும். இல்ல அப்பா வயசாயிடுச்சு அப்படின்னா அப்பா வேண்டாம், அப்பா சொத்து மட்டும் வேணும், இல்லையா அவர் எதுக்கு இருந்தேன் செலவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, அப்படி நினைக்காதீங்க. அந்த வரை உங்களுடைய கிருபை வேண்டும், நீங்க எங்க மத்தியில வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க மத்தியில நீங்க எழுந்திருந்தாண்டவர அப்பா அவர் கேட்கிறாரு பாருங்க, நாங்க வணங்கா கழுத்துல வாங்க நான் அறிக்கிட்டுருவோம், திரும்ப திரும்ப விழுந்துட்டுதான் இருக்கோம், அறிக்கையிடும் ஆண்டவரே அப்பா நான் வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஆனாலும் இவ்வளவு நாளும் எங்களை மன்னித்து வந்தது போல எங்க அக்கிரமத்தை பாவத்தை எல்லாம் மன்னித்து மன்னித்துருங்கன்னு மட்டும் விட்டுட்டு இருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டுக்க மாட்டேன். அது இப்போ மோசே அவர் ஜெபத்துல அவன் கேட்டிருக்க பாருங்களேன், எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும், நீங்க இயேசு பிள்ளையா வச்சுக்கோங்க, உங்க பிள்ளையா என்னை வச்சுக்கோங்க, நான் தப்பு பண்ணாலும் உங்க பிள்ளையா என்னை வச்சுக்கோங்க, என்னை வந்து தூர வீட்டு பிள்ளையா மாத்திராதீங்கயா, உங்க வீட்டு பிள்ளையா வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுதந்திரமா வச்சுக்கோங்க, லேலியா இப்படி நீங்க கேட்கலாமா? இப்படி கிருபையை கேட்போம். அந்த இதே போலதான் அந்த கல்லன் கூட சிறுவில் அறையப்பட்ட கல்லனுடைய ஜெபம் இதே போலதான் ஜெபம். அவர் சொல்றார், நீர் உன்னை ராஜ்யத்துல வரும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளும், லேலியா என்ன கைவிடாதீங்கப்பா, நான் பாவிதான், ஆனா என்ன செய்யாதீங்க, என்னைய கைவிடாதீங்க, நான் பாவிதான், மகாபெரிய பாவிதான், பாவிகளில பிரதான பாவி நான் தான், ஆனா இரக்கம் பெற்றேன், லேலியா ஆண்டவத்திலிருந்து இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். ஒரு வசனம் கூட நாம் வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 1:16 16 வசனத்தை வாசிப்போமா, யோவான் சுவிசேஷம் 1:16 16 வசனம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும்
கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டோட கிருபை ஒரு நாளும் குறைஞ்சு போகாது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல கிருபை பாவம் பெருகிச்சுன்னா கிருபை குறையுமா கூடுமா? கிருபை பெருகும். அவருடைய பரிபூர்ணம் இருக்குது. அந்த கிருபை குறைஞ்சு போகாத கிருபை. அவருடைய பரிபூர்ணத்தினால கிருபைக்கு மேல கிருபைக்கு மேல கிருபைக்கு மேல எத்தனை நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். அதே கிருபையை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்க. அந்த கிருபையை என்ன செய்யுங்க? மற்றவங்களுக்கு கொடுங்க. அவர் 1000 தாளந்தை ஒருவன் மன்னித்தவன், அவன் 100 வெள்ளிக்காசை மன்னிக்கல அப்படின்னா அவனுக்கு கிருபை இல்லாம போயிருக்கு. லேவியா, இதே இந்த 1000 தாளந்தை மன்னிக்க பெற்றவன் அந்த 100 வெள்ளிக்காசை மன்னிச்சிருந்தா அவன் மேல கிருபை கூடும். லேவியா, நம்முடைய வாழ்க்கையில கிருபை கூடும்படிக்காக மற்றவர்களை பாவி என்று சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக நம்முடைய பாவத்தை உணர்வோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாராய் இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல. நாம் நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்த்து மகா பிரதான பாவி நான் தான் என்று சொல்லி ஆண்டவரத்துல கிருபையை கேட்கலுயா. நாம் என்ன செய்யணும்? கிருபைய கேட்கணும். இரண்டாவதாக நாம் கிருபையை நம்ப வேண்டும். லேலுயா, இதுலதான் ரொம்ப கஷ்டமே வாழ்க்கையில. ஆண்டோடைய கிருபையை நம்புறதுலதான் ரொம்ப கஷ்டம். கேட்கறது கூட கொஞ்சம் எளிது, ஆனா நம்புறது ரொம்ப கஷ்டம். நம்பவே மாட்டாங்க மனிதர்கள். என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. கெட்ட குமாரன் என் தகப்பன் என் மேல திருமையா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு அவனுக்குள்ள ஏதாவது நம்பிக்கை வர்றதுக்கு ஏதாவது இருக்கா? கெட்ட குமாரனால எங்க வீட்டுக்கு நான் திரும்பி போனா எங்க அப்பா என்ன சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவனால நம்ப முடியுமா? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார். அவரை பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கா? ஒரு கூட்ட மக்கள் அவர் வெளிப்படுற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மலைகளிலும் குகைகளிலும் ஒழித்துக் கொண்டு மலைகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள், அவருடைய மகா கோபாக்கினால் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கூட்ட மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கே பயப்போம், அவரை குத்தின கண்கள் அவரை காணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு லேவியா அவர் வரும் பொழுது தைரியமாய் அவர் என்னைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? லேவியா ஆசையா இருக்கா? தைரியமா பார்க்கலாமா? அவர்கிட்ட அவர் வழிபடுகிற அன்னைக்கு அவர் கொடுக்க போகிற ஒரு கிருபை மேல நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? பூரணமா இருக்கணுமா? இல்லையா, அந்த பூரணமா இருக்கிறதுக்காக, அப்படி நம் பூரணமான நம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்காக அவர் ரெண்டு குறிப்புகளை அதுல சொல்லியிருக்காரு. அந்த வசனத்துல வேற அந்த ரெண்டு குறிப்பு சொல்லியிருக்கா. ஒண்ணு, மனதின் அறையை கட்ட வேண்டும். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மனதின் அறைய என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய கிருபை எங்க, ஆண்டவருடைய கிருபை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த காரியம் என்னன்னா, அங்க கண்ணுல பாக்குற எல்லா காரண காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கண்ணுல தெளிவா தெரியுது, ஆனா வேதத்துல இப்படி சொல்லி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அதை எப்படி நம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லையா, எப்படி அந்த அதே மனுஷன் அந்த கெட்ட குமாரனே எடுத்துக்கோங்களேன்,
அவனுக்கு காரண காரியங்கள் ஆண் தகப்பன் வந்து தன்னை வெறுத்து போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புவதற்கு எல்லா காரியமும் இருக்குது இல்லையா. ஆனா அவன் வந்து புத்தி தெளிந்த போது அவன் வந்து அவனுக்கு வந்து சரி அவர்கிட்ட போய் வேலை காரணமாவது சேர்ந்துக்கலாம். அவனுடைய நம்பிக்கை அவ்வளவு பூர்ணமா மாறல. அவர் தன்னை குமாரனா இசைத்துக்குவாருன்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை இல்லை. வேலைக்காரனாவது போய் சேர்ந்துக்கலாம். வேலைக்காரனுக்கு கூட அங்க சாப்பாடு கொடுப்பாங்க. வேலைக்காரனுக்கு கூட என்ன செய்வாங்க அந்த சாப்பாடு தருவாங்கல்ல. அதனால அங்க போய் வேலைக்காரனாவது இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அவன் வந்தான். நம்பவே முடியாது. என்னுடைய தேவன் என்னை பழைய நிலைமையிலே மீண்டும் திருப்பி வைப்பாரா? மறுதளித்த பேதுருவை தேவன் அவருடைய கையில என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி கொடுக்கவில்லையா? கெட்ட குமாரனாய் போய் வழி விலகி போனவன் தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன் அவன் திரும்பி வந்து அவன் கெஞ்சினபடியினாலே அவனை கெஞ்சுதலுக்கு கேட்டு அவனுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவனை குமாரன் என்று சொல்லி அவர் வழியே வெளிவைத்து பார்த்து கொண்டிருக்கையா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அவர் அவருடைய கிருபையை பரிபூரணமாய் நம்பது பூரணமாய் நம்ப வேண்டும். மனசு சொல்லும் பல காரியங்களை சொல்லும். உனக்கு இன்மை இல்லை. பேதுரு அப்படிதான் இருந்திருப்பான். பேதுரு அப்படிதான் இருந்திருப்பான். ஆண்டவர் வந்து என்னிடத்துல அன்பாக இருக்கிறாயான்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பேதுரு ஆமா ஆண்டவர் என்ன அன்பாக தான் இருக்கிறேன். ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி பார்த்தான். மூணாவது தடவை ஆண்டவர் சொல்ற திருப்பும் அதே வேலையை திருப்பி செய்ய திருப்பி செய்ய திருப்பி செய்ய சொல்றத கேட்டுட்டு தாங்க முடியல. அழுதுட்டேன். அவனால தாங்க முடியல. எனக்குமா ஆண்டவரே, எனக்குமா எனக்கா எனக்கா நான் மறுதளித்தனே. மூணு நேரம் மறுதளித்தனே. சத்தியம் பண்ண சபிச்ச யார? இயேசுவர். ஆனா எனக்கு அவர் மன்னிச்சு திரும்ப அதே வேலையை செய்ய சொல்லி கொடுக்கிறாரே. அதே வேலையை செய்ய சொல்லி கொடுக்கிறாரே. இங்க கெட்ட குமாரனை அதே வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு குமாரனாய் கொண்டு போய் வைத்தாரே. அதே போல கர்த்தர் நமக்கு செய்கிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆயக்காரனை மன்னித்தவர், சிலுவையில் அறையப்பட்ட கல்லனை மன்னித்தவர். ஹல்லேலூயா. அவர் சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சுதந்திரமாக ஏற்றுக்கொள்வார். அவர் ஏற்றுக்கொள்வாரா? இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே அன்றைக்கு ஜெபித்த அந்த ஜெபம் அது நடந்ததா? அவன் நம்பிதான் செய்தான். அவன் நம்பிக்கையோடு அந்த ஜெபத்தை செய்தான். நம்பிக்கையோடு ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கேட்டுவிட்டு அதற்கு பின்னால எழுதியிருக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருக்கு முன்னால சொன்ன கோபத்துல இருந்த ஒன்று கூட இல்லை. அவர் வந்து ஆசிரியர் கூட எங்க கட்டினாரு? ஜனங்களுக்கு நடுவுல. லேலுமையா ஆசிரியப்பு கூட தங்க வச்சார ஜனங்களுக்கு நடுவுல. அவர் உங்க கூட இருந்து நான் உனக்கு செய்வது பயங்கரமா இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதே போல பயங்கரமான காரியங்களை வழிநடையில் செய்து கொண்டே இருந்தார். அவர் விட்டு போகவில்லை. இல்லையா? இஸ்ரவேல் சுதந்திரம் இல்லாமல் போய்விட்டாரா அவருக்கு அப்புறம்? இல்ல, இஸ்ரவேல் அவருக்கு சுதந்திரமாகவே இருக்கு. இல்லையா? அதே போல தேவன் நம்மை சுதந்திரமாய் வைப்பார். நம்முடைய வீடுகளிலே யாரெல்லாம் ஒருவேளை பாவம் செய்யறாங்க இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா நம்ம ஒரு நேரம் நினைக்க வேண்டாம். ஆண்டு வரவர் மேல் கிருபையை கொடுப்பார் என்று சொல்லி கிருபையின் மேல் கிருபையை கொடுப்பார். பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருக பண்ணுவார் என்பதை நம்புவோமாக. நம்புவோமாக. இந்த நம்பிக்கையோடு கூட நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு இன்னொரு குறிப்பை மாத்திரம் நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அவரை முகமுகமாய் பார்ப்போம் என்பதில் ஒருவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து அந்த உடைய கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் என்று சொல்லி அவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறவர்கள் அவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆனால் கிருபையை நாம் விசுவாசிக்கிறவர்களா அதை நம்புகிறவர்களா இருப்போமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையை வீணாக்கக்கூடாது. கிருபை என்ன செய்யக்கூடாது? வீணாக்கக்கூடாது. கிருபை எவ்வளவு வேணாலும் கிடையாது. நான் வந்து
ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி என் கையில் ஏதோ கொடுத்துருக்குறாரு, ஏதோ ஒரு முதலாளி கொடுத்துருக்குறாரு. நான் செய்கிற வேலையில் நிறைய தப்பு தப்பாக போகுது. அந்த முதலாளி பெரிய பணக்காரர், அதனால ஏப்பா நீ எப்படியாவது அந்த வேலையை செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் அவர் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் நான் ஏமாத்தினேன்னா என்ன செய்வது சொல்லுங்களேன். விரட்டி விட்டுருவேன், ஏமாத்தினா விரட்டி விட்டுருவேன். நான் சில கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். அந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் முதலாளி மேனேஜர் சொல்லுவார், ஏன் இந்த ஜாமான் இந்த விலைக்கு வாங்கிடணும் அப்படின்ட்டு. அவன் போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான், அவனுக்கு அந்த விலைக்கு யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. அவன் கடைசியில் வந்து இவ்வளோ விலைக்கு தான் கிடைக்குது, இத்தனை தேதிக்குள்ளே அந்த ஜாமான்லாம் வேணும் அப்படின்னா இவ்வளோ ஒரு விலைக்கு தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி இப்போ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஆனால் அவன் அங்கே வந்து டீ போட்டுட்டு வந்து இங்கே சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த அவனை என்ன பண்ணுவாங்க? லேபியா அவனை என்ன பண்ணுவாங்க? அதே போல கிருபை அதிகமாய் பெருகும். அவர் நமக்கு கிருபையை கொடுக்க முடியாத ஒரு நாள் வருவதில்லை. ஆனால் நாம் கிருபையை என்ன செய்யக்கூடாது? போக்கடிக்க கூடாது. லேபியா கிருபையை போக்கடிக்க கூடாது. கிருபையை போக்கடிக்காமல் இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் வாசிப்போமா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:14 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:14 வசனம், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெறுகிற்று. அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு பெருகினால் போதாது, அதோடு கூட அன்பு பெருக வேண்டும். வேதத்துல நாம் அடிக்கடி நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிற இந்த வசனங்கள், அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. லேலுயா உங்க வீட்டில் இருந்து அன்பா இருக்கிறீங்களா? லேலுயா உங்க பிள்ளைங்களுக்கு அன்பா இருக்கிறீங்களா? உங்க பெற்றோரிடத்துல அன்பா இருக்கிறீங்களா? உங்களோடு வேலை பார்க்கிறவரிடத்துல அன்பா இருக்கிறீங்களா? உங்கள் முதலாளிகிட்ட அன்பா இருக்கிறீங்களா? லேலுயா தெருவில் உங்க வீட்டு பக்கத்துல வருகிற ஏழை எளியவர்கள் மேல் அன்பா இருக்கிறீர்களா? லேலுயா அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். வெள்ளாடு செம்மறியாடு என்று சொல்லி பிரிப்பாராம் நியாயத்திற்கு நாள். எதை வச்சு பிரிப்பாரு? எதை வச்சு பிடிப்பாரு நமக்கு தெரியும் இல்லையா? வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், போஜனம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவர் வெள்ளாடு செம்மறியாடுன்னு சொல்லி பிடிப்பார். நம்ம கிருபையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க? அன்புல பெருகுங்க. லேலுயா அன்புல பெருகுங்க. விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் அந்த கிருபை பூரணமாய் பரிபூர்ணமாய் பெருகிற்று. மற்றொரு இடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் இந்த ரெண்டு கட்டளைகளில அடங்கும். தேவனிடத்தில் நாம் அன்பா இருக்க வேண்டும், பிறரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். லேலுயா அந்த அன்புல நம்ம குறையா இருக்க கூட. நிறைய பேர் அன்பு காமிக்கும் போது எப்படி தெரியுமா, இவனுக்கெல்லாம் செஞ்சா திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏசு கிட்ட போய் நீங்க திரும்ப திரும்ப கேட்கலையா? ஏசு உங்களுக்கு செய்யறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப திரும்ப போய் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்டீங்களா? லேலுயா கேட்டீங்கல்ல? அப்ப மற்றவங்க வந்து இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன செய்வாங்க? திரும்ப திரும்ப வந்து கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு அன்பு காமிக்க வேண்டாம். லேலுயா அப்படின்னு சொல்லி மட்டும் நினைச்சிடாதீங்க. லேலுயா நாம் கிருபையின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள். லேலுயா நாம் கிருபை நாளை நாம் பிழைக்கிறோம். அப்ப நம்ம அன்பு காமிச்சாதான் நம்ம கிருபையை வேஸ்ட் ஆகணும். லேலுயா கிருபையை வந்து மற்றவங்கள்ட்ட காமிச்சாதான் என்ன செய்ய மாட்டோம் கிருபையை வேஸ்ட் ஆகணும். இல்லாட்டி நமக்கு எனக்கு மட்டும் தரணும், நான் மட்டும் கொடுக்க மாட்டேன், அப்புறம் நீனே கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி மாறிடும்ல. அது இல்லையா? அதை பார்த்துருக்கோம்ல, 10,000 தாளந்து
நூறு வெள்ளிக்காசு இந்த ரெண்டுக்கும் நடந்த பிரச்சனையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆண்டவர் பத்தாவது காலம் நமக்கு கிருபையா மன்னிக்கிறது ரொம்ப எளிது. ஆனா நம்ம நூறு வெள்ளிக்காசை நம்ம மன்னிக்காம விட்டோம் அப்படின்னா அவரால் மன்னிக்காம அவர் நீ மட்டும் மன்னிக்க மாட்டேங்கிற, நூறு வெள்ளிக்காசு கூட மன்னிக்க மாட்டேன், அப்படின்னா நான் 10,000 தாளந்தை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு மாறி. அதனால நம்ம வந்து கிருபையை போக்கடிக்காதபடிக்கு நாம் அன்பு காண்பிக்க வேண்டும். எவ்வளவு தூரத்திற்கு அன்பு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமானால், நாம் யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல அங்கே ஒரு அருமையான வசனம், வசனத்தை நிறைய நேரம் நாம் படிச்சிருப்போம், எவ்வளவு புரிஞ்சிச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல. யாக்கோபு 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமா? யாக்கோபு சுயாதீன பிரமாணத்தில் பிரமாணத்தினால் நீங்கள் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். இந்த சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லியிருக்க ஒரு பிரமாணம் உண்டு. இந்த பிரமாணத்துக்கு பேர் இன்னொரு பேரு கிருபை பிரமாணம். லேலுயா, இந்த பிரமாணத்துக்கு பேர் என்ன பிரமாணம்? கிருபை பிரமாணம். அதனால நம்ம எப்ப பேசினாலும் என்ன பண்ணணுமா அப்படின்னா, அந்த கிருபைக்கு ஏற்றது போல பேசி கிருபைக்கு ஏற்றது போல செய்யணும். லேலுயா, நம்ம பேசுற பேச்சு வந்து பரிபூரணத்தினால நம்ம ஆண்டவர்கிட்ட பரிபூர்ணமான கிருபையை பெறும்படிப்பாக நாம் இந்த அன்பிலேயே வளர்ந்து வர வேண்டும். அந்த பெருக்கு எவ்வளவு தூரத்துக்கு வளரணும்னா, நம்ம வளர்ந்த இயேசு கிறிஸ்து உட்கார இடத்துல போய் உட்காரணும். எங்க உட்காரணும்? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி கிருபையா இருப்பாரோ அது போல கிருபையா இருக்கும். இயேசு கிறிஸ்து உட்கார அந்த சீட்ல உட்காரணும்னா யாருக்கு உட்கார முடியாது? அது வர மாதிரி இருந்தாதான் உட்காரலாம். அவர் அந்த அளவிற்கு நாம் உயர வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும். நாம் பெருக பெருக நாம் அந்த கிருபையில பரிபூர்ணத்தை பெறுவோம். அதனாலதான் பவுல அப்போஸ்தலர் அப்படி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? விசுவாசத்தோடும் அன்போடும் அது பரிபூர்ணமாய் பெறுகிற்று. நாம் இந்த மூன்று காரியங்களை தேவனுடைய சமூகத்துல வைத்து நாம் செதிப்போமா? ஹல்லேலூயா. இந்த மூன்றையும் மூன்று குறிப்புகள் நாம் கிருபையை கேட்போம். இந்த நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, எனக்கு இந்த கிருபை வேண்டும், எங்க வீட்டுக்கு இயேசு வர வேண்டும், என்னுடைய இருதயத்துல இயேசு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா, என்னுடைய உள்ளத்திலே வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாவம் செய்கிறவன் தான், மனந்தா கழுத்துள்ளவன் தான். வல்லமையை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, நான் திருந்தாதவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை மன்னித்து என்னை சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளு. ஹல்லேலூயா. என்னை சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளு. ஹல்லேலூயா. நான் உங்களுடைய பிள்ளையாகவே வச்சுக்கோங்கப்பா. உங்களுடைய பிள்ளையாகவே என்ன வச்சுக்கோங்க. பாவிகளிலே பிரதான பாவி நான் தான். எனக்கு கிருபையை பெருக்க பண்ணுங்க. உம்மோடு ஆண்டவரப்பா, நான் ஆண்டவர உன்னதங்களிலே உம்மோடு கூட நான் உட்காரும்படிக்கு நீர் அந்த கிருபையை தருவீர் என்று சொல்லி பூரணமாய் நம்பும்படி எனக்கு உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா. பூரணமாய் நம்பும்படி உதவி செய்யுங்க. மனதில் வருகிற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, ஹல்லேலூயா, அது என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்பினால் கைவிட்டால் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடினோமே. அந்த கிருபை அன்பிலே அவர் நம்மை காண்பித்த, அந்த கிருபையிலே அவர் நம்மை காண்பித்த அந்த அன்பிலே வளர்வோமாக. அவர் கிருபை என்று உள்ளது. நம்பினால் கைவிட
முதல் அல்லேலூயா கண்டுபிடித்த அந்த தாவீது அல்லேலூயா அவர் பாடின பாடல் போல நாம் பாடுகிறோமே. அவர் கிருபை என்று உள்ளது, நாம் ஜெபிப்போம், அவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே என்மேல் கிருபையா இருந்தப்பா அல்லேலூயா, அவரை நோக்கி ஜெபிப்போம் அல்லேலூயா. Hallelujah.
ஸ்தோத்திர கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.